ஆடி ரெண்டாவது வாரம் நம்மளும் நம்ம கடுகடபால ஒரு சூப்பர் ஸ்வீட் ரெசிபி பண்ண போறோம் இந்த ரெசிபி பேரு கடலை பிரதமன் இது எனக்கு சொல்லி கொடுத்தது எங்க ஆதி கடம்பூர் அகிலாண்டேஸ்வரி சோ பிரியா மேம் சொல்லி கொடுத்த ஒரு ஸ்பெஷல் ரெசிபி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம் 1 கப் கடலை பருப்பு 1 கப் வெல்லம் ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி முந்திரி 10 குளர் திராட்சை 10 ஏலக்காய் 3 கட் பண்ண தேங்காய் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை தேங்காய் அரை முடி நெய் ஒரு ஸ்பூன் இப்போ எப்படி இத செய்யறதுன்னு அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரியே நான் செய்ய போறேன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வெச்சு சூடானதுக்கு அப்புறம் கடலை பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வெச்சு அதுக்கு அப்புறம் தண்ணி கொதிக்கும் போது இப்படி சேர்த்து வேக வைக்கணும் சோ இது நல்லா வேகட்டும் கடலை பருப்பு நல்லா வெந்துட்டு இருக்கு இந்த கேப்ல நம்ம என்ன பண்ணலாம்னா மூணு வேளை பண்ணனும் मसिचा இதரோட சேர்த்து இப்படி mix பண்ணிக்கலாம் அடுத்து இந்த வெல்லம் கரைச்சு எடுத்த வெல்லத்தையும் இதோட இப்ப சேர்த்துடறேன் 1 கப் பருப்புக்கு கரெக்ட்டா நான் 1 கப் வெல்லம் எடுத்துக்கேன் வெல்லமும் சேர்த்தாச்சு பருப்பு வேக வச்ச தண்ணி நல்லா சுண்டி இருந்தது இப்ப வெல்லம் தான் இது ஃபுல்லா தண்ணியா இருக்கு அடிஷனலா தண்ணி விடல இப்ப என்ன பண்ண போறேன்னா தேங்காய் அரைச்சு பால் எடுத்துறோம் இதுல இது முதல் பால் இது இப்படியே இருக்கட்டும் இது இரண்டாவது பால் இந்த இரண்டாவது பாலை இப்ப சேர்த்து நான் இது கூட கொதிக்க வைக்க போறேன் இப்போ கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நாம இந்த ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்துறோம் இத இது கூட சேர்த்துற போறோம் மேம் நீங்க எனக்கு ஜவ்வரிசி சொல்லல நானும் அடிஷனலா சேர்த்துர்க்கேன் இப்போ இப்படி கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கணும் ஓரளவுக்கு சுண்டியும் வரணும் இப்போ நல்லா கொஞ்சம் திக் ஆயிட்டே வருது இந்த நேரத்துல நல்லா கொஞ்சம் சீம் பண்ணிட்டு நம்ம இந்த முதல் பாலை சேர்த்துடலாம் போடு இது சேர்த்ததுக்கு அப்புறம் கொதிக்க விட கூடாது லைட்டா கொஞ்சம் சூடானா போதும் ஏலக்காய் பொடியும் போட்டுடலாம் இதோட இதை இறக்கிடலாம் இறக்கிட்டு இந்த முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து கொட்ட போறோம் பார்த்தாலே அப்படி ஒரு சந்தோஷம் வெல்லம்தான் அதனால வந்து கெடுதல் கிடையாது சோ தேங்காய் பால் எல்லாம் போட்டுருக்கோம் வாவ் அப்பா சூப்பரா இருக்கு பாருங்க தயவு செய்து மிஸ் பண்ணாம நாளைக்கு வெள்ளிக்கிழமை சோ இந்த பிரசாதம் செஞ்சு சுவாமி கும்பிடுங்க நல்ல ஹெல்தியாவும் சாப்பிடுங்க இந்த ரெசிபியை எனக்கு சொல்லி கொடுத்ததுக்காக பிரியா மேம்க்கு ஒரு பெரிய நன்றிகள் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இது செய்றேன்
சோ திடீர்னு மேம் கிட்ட கிட்ட மேம் ஏதாவது ஒரு ரெசிபி சொல்லுங்க நான் வந்து கடுகு டப்பால செய்யறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப எனக்கு அவங்க ரெண்டு ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. ஒன்னு இந்த பாயசம், லைக் நம்ம வந்து இந்த பாயசம்னு சொல்லுவோம், அவங்க வந்து இந்த பிரதமன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது கடலைப்பருப்புல செஞ்சதுனால கடலை பிரதமன். நிறைய வகைகள் இருக்கு இந்த பாயசம்ல, நிறைய வகைகள் இருக்கு. நான் அவங்க கிட்ட இன்னும் நிறைய கேட்டு வந்து இன்னும் நிறைய நிறைய செய்யலாம். சோ பிரதமன் அப்படின்னா செட்ல வந்து நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு டைப். மேக்கப்ல நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க, அதே மாதிரி குக்கிங்ல நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க, ட்ரெஸ்ஸிங்ல கூட நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்க. சோ ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் மாதிரியே இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. இன்னும் ஒரு விஷயம் அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, நல்ல பசி நேரத்துல இருக்கும்போது தேடி தேடி கண்டுபிடிச்சு ஐஸ்கிரீம், சாக்லேட் அப்படி இப்படி எதையாவது ஒண்ணு காமிச்சு என்ன வெறுப்பேத்திக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து அப்படியே கோபம் உச்சத்துல வர மாதிரி பண்ணுவாங்க. இங்க பாருங்க, நீங்க வந்து வெண்ணிலா டெசர்ட் சாப்பிட்டுருக்கீங்களா, வெண்ணிலா சாக்கோலாவா கேக் சாப்பிட்டுருக்கீங்களா, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. மேம் இங்க பாருங்க, நீங்க சொல்லி கொடுத்த ரெசிபி நான் அப்படியே செஞ்சுட்டேன். ஒன்னே ஒண்ணு ஜவ்வரிசி மட்டும் சேர்த்திருக்கேன், அது நீங்க சொல்லல, சும்மா நானே தான் சேர்த்து பண்ணிருக்கேன். பட் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு, தேங்க்ஸ் மேம். எங்க ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி எனக்கு சொன்ன கடலை பிரதமன் நான் அதே மாதிரி செஞ்சு முடிச்சுட்டேன். சோ மீண்டும் இந்த ரெசிபி பார்த்து இதே அளவுல எல்லாமே செய்யுங்க, சூப்பரா வரும். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களாலையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் லக்ஷயா ஸ்டோரிஸ் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.